ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்கழி மாதம் 14வது நாள், 14வது கோலம் போடுவோமா? அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் வியூவர்ஸ். பலரும் என்னோட கோலத்தை போட்டுட்டு எனக்கு அனுப்பியிருக்கீங்க. எல்லாருக்கும் விரைவிலேயே பரிசு அனுப்ப போகிறேன். இன்றைக்கும் எப்போதும் போல் நான் போட்டு காட்டுறேன், அப்புறம் என்னோடவே போடுங்க. இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு கம்பி கோலம் அப்படின்னு சொல்லுவோமே, அல்லது கோடு கோலம், கோடுகளாலேயே வரும் இந்த கோலம். கணக்கெல்லாம் வச்சுக்க வேண்டாம், பெருசாக கண்ணை மூடிக்கிட்டு போடலாம். போடலாமா? கோலம் போட்டுக்கிட்டே ஆண்டாள் திருப்பாவியின் 14வது பாசுரத்தை ஹரிணி சிவசுப்பிரமணியனோட சூப்பர் குரலில் கேட்டுக்கிட்டே போடலாமா? கேளுங்க, அப்புறம் மீனிங் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆபல் வாய் கூம்பினக்கான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆபல் வாய் கூம்பினக்கான். செங்கற் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் செங்கற் பொடிக்கோரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போ தந்தார். எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்தீராய் நானாதாய் நாவுடையாய். சங்கொடு சக்கரம் ஏதோ தட கையன் சங்கொடு சக்கரம் ஏதோ தட கையன் பங்கைய கண்ணானை பாடு நொறும் பாவாய் பங்கைய கண்ணானை பாடலொரும் பாவாய். தேங்க்யூ ஹரிணி. பாட்டு எப்படி இருந்தது வியூவர்ஸ்? மெஸ்மரைசிங்காக இருந்துதான். பாட்டோட மீனிங் கேட்கலாமா? எங்களை நீ தான் முதல்ல வந்து எழுப்புவ அப்படின்னு நேற்று நைட்டு வீரம் பேசிட்டு படுத்த பொண்ணே, கொடுத்த வாக்க மறந்ததுக்காக வெட்கமே படாமல் தூங்கிட்டுருக்க. உங்கள் வீட்டில் பின்னாடி இருக்க வாசலில் தோட்டத்து தடாகத்தில் செங்கல் நீர் மலர்கள்லாம் அழகாக மலர்ந்திருக்கு. காவி உடை அணிந்த துறவிகள்லாம் தங்களோட வெண்பற்கள் ஒளி வீச கோயில்களை நோக்கி திருச்சங்கு முழக்கம் செய்வதற்காக போயிட்டுருக்காங்க. ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களையும் உடையுமான கண்ணனை பாட நீ இன்னும் ஏழாமல் இருக்கியே அப்படின்னு கேட்குறா ஆண்டாள். இதில் ஒரு ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஒன்லைனர் கொடுத்துருக்கா ஆண்டாள். என்னென்னா, கொடுத்த வாக்கை தவறவே விடக்கூடாது. வாக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ஈஸி, அதை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு தெரிஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாள். வாக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்றவங்களை ஏமாத்துறவங்க கொஞ்சம் கூட வெட்கமின்றி இந்த உலகத்தில் திரியிறாங்களே அப்படின்னு ஆண்டாள் வருந்துறா. நாக்கு சரியானதை மட்டுமே பேசணுமா, சொன்னதை செய்யணுமா அப்படின்னு இந்த பாடல் உணர்த்துது. செய்வதை சொல்லணும், சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது எந்த காலத்துலேயும் இருக்கு இல்லையா வியூவர்ஸ்? இதுக்கு தமிழில் வாய் ஜவடால் அப்படின்னு கூட ஒரு பேச்சு வழக்கு உண்டு. எதை நானும் செஞ்சிடலாம் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு வாய் ஜவடால் பேசுகிறவங்கள இனம் கண்டுக்கிட்டு அவங்கள நம்பி போகக்கூடாது அப்படின்னு என் அப்பா கூட எனக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களால செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்னு கூட சொல்ல மாட்டாங்களாம்மா. ஆனால் கடைசி நிமிஷத்தில் எளிதாக கவுத்து விட்டுறதில்ல மன்னர்களாக இருப்பாங்க. அவங்க அதுக்காக வருந்த கூட மாட்டாங்க. வாய் சொல்லில் வீரரடி அப்படின்னு ஒரு கூட்டமே நம்மளை சுற்றி அலைஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி ஆட்களை இனங்கண்டு கொள்றதே ஒரு பெரிய டேலண்ட் இல்லையா? எப்படியாவது குழந்தைக்கு ஸ்கூலில் சீட் வாங்கி கொடுக்குறேன், இல்லைனா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை வாங்கி கொடுக்குறேன், காலேஜ் அட்மிஷனில் ஒரு சீட் வாங்கி கொடுத்துட்றேன், டாக்டர் சீட்டா உடனே என்கிட்ட கொடுங்க, கொஞ்சம் காசை நான் வாங்கித்தரேன், டிரைவிங் லைசன்ஸா டிரைவே பண்ணாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணி கூட காட்ட வேண்டாம் அப்படியே வாங்கி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு வெறும் வாய் ஜவடாலாக பேசி ஏச்சு பிழைக்கிற ஒரு கூட்டமே இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா? நாம் அவங்கள இனங்கண்டுக்கணும். எளிதாக நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஈஸியாக வேலை நடந்துருமே அப்படிங்கிற நம்ம ஆசையைத்தான் அவங்கெல்லாம் கேஷாக கேபிட்டலைஸ் பண்ணுறாங்க வியூவர்ஸ். ஸோ வாக்கு கொடுத்து நம்மக்கிட்ட பணத்தையும் பிடுங்கிற கூட்டம் அதிகமாக உலகத்தில் இருக்கிறதுனால எதுவும் எளிதாக நடக்கணும்னு நம்ம ஆசைப்படாமல்
அந்தந்த ப்ராசஸ் படி மெதுவாக நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தோம்னா, இந்த மாதிரி கூட்டத்தை ஆதரிக்காமல் இருந்தாலே நம்ம போதும் இல்லையா? என்ன சொல்கிறீங்க? கோலமும் முடிஞ்சு கலரெல்லாம் போட்டாச்சு, சின்ன சின்ன கோடுகளாலேயே போட்ட இந்த கோலம் எப்படி இருக்குது வியூவர்ஸ்? கமெண்டில் சொல்லுங்களேன். இதை உங்கள் வாசலில் அழகாக போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணி ஒரு பிக்சர் எடுத்து எனக்கு இமெயிலில் அப்லோட் பண்ணி அனுப்புகிறீங்களா? யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் பரிசு உண்டு வியூவர்ஸ். நாளைக்கு பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய கோலம் பழக கீழே இருக்க சின்ன பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வியூவர்ஸ். திரும்பவும் வாங்க, கோலம் பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.